ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருப்பீங்க நம்புறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விரதம், இன்றைக்கு சித்திரை பௌர்ணமி விரதம். சித்திரை மாதிரிலாம் வரும். அது என்ன விரதம்ன்றா, அம்மா இல்லாதவர்கள் இருக்க வேண்டிய நோன்பு. கட்டாயமாக எல்லாருமே அம்மா இல்லாதவங்க எல்லாருமே இருக்க வேண்டிய விரதம். ஸோ எங்களை விட்டு இன்றைக்கு ரெண்டு பேர் விரதம், அம்மா அப்பாவும். ஸோ ரெண்டு பேருக்கு அம்மா இல்லை, அதனால் அவங்களுக்காக இன்றைக்கு விரதம் இருந்து சமைச்சு அதை அவங்களுக்கு படைச்சு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றேன் அப்படி வருது விரதம். ஸோ பல பேர் தெரிஞ்சிருக்குமோ தெரியல. சில பேர் இப்போ அந்த நடைமுறை பண்பாடு அந்த இது ஒன்றும் பிடிக்கிறது இல்லை. பல பேர் இன்னும் தெரியலை, நாகரிகம் வளர்ந்து அதெல்லாம் செய்கிறதில்லை. பட் செய்யாத நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா நம்மளை கஷ்டப்பட்டு இந்த பூமிக்கு தந்து வளர்த்து ஏதோ ஆளாக்கி இந்த ஒரு உடம்பை தந்த வைக்கு நாம் செய்கிற ஒரு கடமை சொல்லக்கூடாது. ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கட்டாயம் அதை கண்டிப்பாக நாம் அதை செய்யணும். ஸோ அதான் இன்றைக்கி காலையில் எழும்பி குளித்து நானும் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இன்றைக்கி அம்மா இருக்கிறவங்க இன்றைக்கி தலைக்கு முழுகக்கூடாது. ஸோ நம்ம முழுகலை, மேல ஒரு கொண்டை போட்டாச்சு. என்ன சமையல் பண்ணணும் இல்லை, அம்மா உதவி செஞ்சு கொள்ளணும். ஸோ வேலை முழுகி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் குளிச்சுட்டினா இனி நான் சமைக்க போகிறேன். என்னடா கத்தியோட நின்று சொல்கிறேன் பார்த்தாங்க, அதை பிறகு சொல்கிறேன். என்ன செய்ய போறோம்? காகத்துக்கு சாப்பாடு படைக்கிறது. காகம் சொல்றது, ஆனா அது என்ன சொல்றது, இறந்து போன மூதாதையர் அப்படின்னு சொல்றது. அதுக்கு பிடிக்க சாப்பாடு படைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அன்னத்தில கை வைப்பாங்க. நாங்கள் அதாவது அம்மா அப்பா வைப்பினோம், நாங்களும் சாப்பிடுவோம். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாய்யா? ஸோ இன்றைக்கு என்ன நடக்குதுன்றது ஒரு வீடியோவை பிடிச்சி உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். கத்தியோட நிக்கிறேன் பாக்குறீங்களா? யாராந்தான் தைரியமா சொல்ல பாருங்க. இன்னைக்கு எங்கண்ட வாழைக்காய் மரத்துல தான் நாங்க இன்னைக்கு வெள்ளக்கறி வைக்க போறோம். நிறைய கறி வைக்கணும் இல்ல, எல்லா எல்லா அறுசுவையும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. பத்து வகை பொரியல், பத்து வகை சாதம். இனிப்பு வைக்கணுமோ எனக்கு தெரியல. அதான் எனக்கு ஒன்றும் புரியல, பேசாம ஆமான்ற வேண்டியதான். பட் மீட் எல்லா கறியும் நாங்க வைப்போம். ஸோ அதுக்கு இன்னைக்கு வாழைக்காய் கறி வைக்கணும். அதுக்காக எங்கட மரத்துலேருந்தே வாழைக்காய் நாங்கள் வெட்ட போறேன். அதனால தான் கத்தி கொண்டுக்கலாம். ஓகே, பார்க்கலாம். எங்கண்ட மர வாழைக்காய் கீழே இருந்து நம்ம வெட்ட சொன்னோம். அந்த கீழான வெட்டி போட்டு மற்ற உள்ளுக்கெல்லாம் போய் மரக்கறி வெட்டணும் பார்ப்போம். ஓகே, வெட்டியாச்சு. சே, கயர் ஒழுகிட்டு இருக்கா? புது சட்டை வேற. இது அம்மா சொல்லித்தான் மட்டுவா, கயர் பிரட்டிடாத புது சட்டை. அம்மா தச்சது அந்த சட்டை வருஷத்துக்கு. ஸோ கயர் பிரட்டிடாது என்ன சொன்னா, வாழைக்காய் சரியான கயர் தான் நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இந்த காசர் இருக்கான்னு. அதனால் பார்த்து வெட்டணும். ஓகே, வெட்டியாச்சு. இனி உள்ளுக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சரியான வெயில் ரெண்டு ஃபுல்லாக வெயில் அடிக்கும், மழை பெய்யாது. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 12 மணி 12:30 சாப்பாடு வைக்கணும். அப்புறம் காகத்தை பிடிக்கலாது, காகம் சாப்பாடு வாய் வைக்கலன்னா நாங்கள் வைக்க முடியாது. அதனால டைம் ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். வாழைப்பழம் தரமாட்டேன், பப்பாப்பழம் தரமாட்டேன், தெரியண்டானே புழுக்கொடியல் கூட தரமாட்டேனா? பிற இப்படி சண்டித்தனம் காட்டினோட என்னோட விளையாட்டு. பச்சை அரிசி இல்ல, குத்தரிசி இதுதான் இன்றைக்கு போடணும். போட்டாச்சு. அவியுதன் இது நல்ல உண்டுதான் அவியும். அவியட்டு பருப்பு அவிஞ்சிட்டு இருக்குது, டைம் ஆயிட்டு. இது பூசணிக்காயும் மரவள்ளி கிழங்கும் அவியுது வெள்ளக்கறி. இந்த மரக்கறியெல்லாம் நான் வெட்ட போகிறேன். இது இந்த விலையில நான் அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தான் வந்த நாள் எல்லாம் வட்டி முடிச்சுட்டு காட்டுறேன். ஒன்றுண்டா கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளக்கறிக்கு வட்டியாச்சு, எடுத்து வையுங்கம்மா. பாவக்காய் பெருப்பதை பார்த்தீங்களா? இது பாவக்காய் 90 ரூபாயா? ஐயோ, நாங்கள் என்னென்ன சாமான் பண்ண போகிறோம்? இந்த தேசிக்காய் ரெண்டும் 50 ரூபாயா? முதல் 10 ரூபா கொடுத்து வந்துறது. இந்த கீரைப்புடி முதல் நான் வேணும்போது 50 ரூபாயும் இல்லை, இப்போ 150 ரூபாயா? நான் கண்ணா மார்க்கெட்டுக்கு போய் அதால் தெரியலை, இப்போ 150 ரூபாய்ட்டு சொல்லுங்கம்மா.
ப்ரோ இது பைத்தன் வாய் சரி வைக்கணும். இது பாவக்காய்ட்ட பேரை பத்த பாத்தீங்களா என்ன பெரியவன்ட்டு. ரொம்ப முடியவில்லை, எல்லாம் செம பிள்ளையா கிடக்கு, ஒன்றுமே நம்ப முடியலை, எல்லாம் வட்டி போட்டு நான் பார்க்குறேன். ஒரு மாதிரி பாவக்காய் வெட்டி முடிச்சு சரியான காஞ்சி போட்டு போல என்ன செய்ய பாவக்காய் காய்ச்சணும். நானே ஒரு பாவக்காய் வெட்டி கொடுத்துருக்கேன், நான் இப்படி ஒரு பாவக்காய் வெட்டி கொடுக்கல. எங்க கொண்டு வந்து நித்துக்கிற பாத்தியா, ஒரு மாதிரி வெட்டி ஆச்சு. கீரை 180 ரூபாய், அதனால இந்த வேரை மட்டும்தான் நீங்கள் கழிக்கணும், வேறு எதுவும் கழிச்சிடாதீங்கோ. பாருங்க எப்படி போடுறேன், தண்டோட போடுறேன், விலை அவ்வளவு ஜாஸ்தி. அது தண்டு நல்லா, அதால் நான் இப்படி உதறி உதறி உடை கொடுப்பி, ஒரு ஒரு இல்லையா அடுத்து இப்படி உதறிட்டு தான் உடை கொடுப்பி. என்ன புல்லு கிடக்கும், பூச்சி புழு வேலை இருக்கும் இல்லை, அதனால உதறி உதறி உடை கொடுப்பி பார்த்து. ஓகே உடைச்சிட்டு காட்டுறேன். கீரை உடைச்சாச்சு, இங்கே பார்த்தீங்களா வேர்லான் இருக்கு. கீரை வச்சாச்சு, இதுக்கு ஒரு உள்ளி போடணும். என்னம்மா கீரைக்கு கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு உள்ளி போடுறது, கீரை மூடித்தான் அவிக்கணும். இது கருவேப்பிலை போட்டுட்டேனே, உங்களுக்கு பச்சைக்கு கருவேப்பிலை போட்டால் எப்படி தெரியும், இந்த இடத்துக்கு கருவேப்பிலை வாரணுமா. கீரை கடையல், கீரை மசியல் பார்த்தீங்களா, அப்படி மசிக்கிறோம். பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் கறி வளங்கிட்டு இன்னும் வளங்கணும். இது கத்தரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி வெட்டினேன் இல்லை, மூடணும் இல்லை கண்டிடும். அப்படி கத்தரிக்காய் வெள்ளைக்கறி எல்லாம் மசிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவியணும். ஓகேவா, நல்லா மசிக்கக்கூடாது. அதுக்காக அந்த கூழ் மாதிரி எல்லாம் அந்த அரைவாசி அரைவாசி மசிக்கணும், அரைவாசி இருக்கணும், கொஞ்சம் அவியட்டுக்கும். பைத்தங்காய் கறியை பார்த்தீங்களா எல்லாம் கூட்டியாச்சு, நல்லா இருக்குல்லா. பாவக்காய் அவியுது, பாவக்காய்க்கு புளி விட்டாச்சு, தூள் போட போகிறோம். வேத்து போயிடுச்சு, குப்பையா கிடக்கு, இந்த வளர்த்து நான் எனக்கு கழுவணும். இந்த அம்மா வயிற வீரை சரியான வில பொருள் இல்லாத பாவக்காய் 90 ரூபா, கீரை 180 ரூபா. சித்திர பௌர்ணமி விரதம் வந்ததால ஒன்றும் செய்யலாது, தவிக்க முடியாது, அந்த விலைக்கு வாண்டி சமைக்கணும். என்ற விரதம் தானே, நான் கிடக்கிறேன் இல்லை, குப்பையா கிடக்கு. இந்த சட்டி நாங்கள் ஒரே மாதிரி இது வச்சிருக்கிறோம், சட்டி இந்த சாப்பாடு போடுறதுக்கு நான் அதை கிட்ட காட்டுறேன். ஓகே, ஒரே மாதிரி சின்ன சின்ன சட்டி எல்லாம் இருக்கு. இப்படி விரத காலங்களில் மட்டும் அது வெளியில் எடுக்கிறது, மற்றபடி எடுக்கிறது இல்லை. இது பொரியலுக்கு மரவள்ளி, இது எங்கள்ட வீட்டு வாழைக்காய். அவரை இதா பொறிக்கிறது விடத்தானே, சரி கொஞ்சம் குழம்புக்கு கத்தரிக்காய் பொறிக்கிறோம், தக்காளி பழமும் கத்தரிக்காய் குழம்பும். வரங்கிட்டுமா கொண்டு வரமா போகும். வாழைக்காய் பொறிச்சாச்சு, அப்பளம் பொறிச்சாச்சு, மரவள்ளி பொரியல், இது கத்தரிக்காய் பொறிச்ச குழம்பு, பக்கத்தில் பொரியுது. நாங்கள் போடலாமில்ல இந்த மிளகா, பச்சை மிளகா விலை குறைஞ்சா போடலாமே நம்ம இந்த மிளகா. என்றா தாளிச்சாங்க போட்டதா
கத்தரிக்காய் குழம்பு எல்லாம் பொறிச்சு வதக்கி எல்லாம் போட்டாச்சு. கொதிக்க வேணும், கொதிக்கட்டுக்கும். ஒரு மாதிரி சமையல் எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் துப்புரவாக்கியாச்சு. பார்த்தீங்களா, இப்படி க்ளீனாக இருந்துச்சு முதல், இப்போ எல்லாம் துப்புரவாக்கியாச்சு. என்னென்ன சமைச்சேன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். குழம்பு வச்சிட்ருக்கு, அதை காட்டி நான் உங்களுக்கு. இனிக்காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும், வாழை இலையில் தான் வைக்கணும். வாழை இலையில வெட்டியாச்சு, நான் காட்டுறேன். இப்போ என்னென்ன சமைச்சது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. ஓகே, இந்த குத்தரிசி சோறு. ஸ்ரீலங்காவில் குத்தரிசின்னு சொல்கிறது உங்களுடைய இப்படி புழுங்கலரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. குத்தரிசியில் சோறு, மண் சட்டியில் பருப்பு எல்லாம் வதக்கி போட்டிருக்கு. நாங்கள் கறி போடும்போது தான் எல்லாம் ஒன்றாக்க மிக்ஸ் பண்ணுவோம், இப்போ போட்டு கிடக்கு. அப்புறம் இது பூசணிக்காயும் மரவள்ளி கிழங்கு போட்ட வெள்ளைக்கறி. இது கத்தரிக்காய் வாழைக்காய் ஒரு வெள்ளைக்கறி. இது பைத்தங்காயும் உருளைக்கிழங்கு போட்ட ஒரு கறி. இது பாகற்காய் கறி. இது கீரை. இது பார்த்தீங்களா, எல்லா பொரியலும் இருக்குதுல. பப்பட பொரியல் இருக்குது, மிளகாய் இருக்குது, இது என்னது மரவள்ளி இருக்குது, இது வாழைக்காய், இது வாழையில. வாழையில சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வாழையில பார்த்தீங்களா, குழம்பு கொதித்து கொண்டிருக்கு, பொங்கிட்டு நல்லா காலம் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. பார்த்தீங்களா, இது மட்டும் வந்துட்டு இல்லாட்டி ஊற்றிருக்கும். மொழி வந்து குறைச்சாச்சு. பொங்கி ஊற்றினா நல்லா இருக்காது, இந்த புளி கரைசல் எல்லாம் போயிடும், அதில் பொங்க விடக்கூடாது. சரியா, நல்லா கொதிக்கட்டுக்கும், மூடி விட்டால் எண்ணெய் பறக்கும், நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, வேலையெல்லாம் முடிஞ்சது, ரொம்ப டயர்டாக இருக்குது. கண்ணாடியிலேயே மூஞ்சியை பார்க்க முடியல, அவ்வளோ திக்கவலமாக இருக்குது. ஏண்டா கடலை முத்து, கருப்பாக இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? ஓகே, இன்னைக்காவது சாப்பாடு வைக்கணும், இனி சாப்பிடணும், காட்டுறேன். உங்களோட வீட்டில் என்னென்ன செஞ்சீங்க, என்னென்ன காரி செஞ்சீங்க, அதெல்லாம் செய்கிற பா இனிப்பு செய்யணும், செய்யலை பாயாசம் எல்லாம் விலை இன்னும் செய்ய முடியாது. என்னமோ இருந்த காசுக்கு ஒரு கொஞ்சம் உடம்பு இருக்கிற 2000 ரூபா ஒன்றும் செய்ய முடியாது. பட்ஜெட் என்ன சொல்கிறது, வரவு குறைவான செலவு அதிகமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பாயாசம் இன்றைக்கு நாங்கள் செய்யலை. ஓகே, தெரியும். பழம் இருக்குது, பப்பாத்தி பழம் இருக்குது, அதை நாங்கள் வைப்போம். இல்லாட்டி வாழைப்பழம் ஏதாவது சாப்பிட்றோம், அதை ஓகே பார்ப்போம். அதுவும் ஒரு இனிப்பு தானே, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே ரொம்ப விலை, அதனால் எல்லாமே வைக்க முடியாது, அறு சுவையும் வைக்க முடியாது. இனிப்பு மட்டும் ஜஸ்ட்டு மிஸ்டு, பாயாசம் மட்டும் மிஸ்ஸு. மீட்டர் எல்லாம் மடிவாக செஞ்சுக்குவோம், வறுப்பு துவர்ப்பு எல்லாமே செஞ்சு கிடக்கு. ஓகே, இனி என்னென்ன நடக்குது பார்க்கலாம். சரியா, அதில் வெயில் வெக்கையாக கிடக்கு, காகத்து சாப்பாடு வைக்கணும். இப்போ சரியாக 12:30 பார்க்கலாம். ஓகே, பக்கத்தில் கோயில் அதாவது பாட்டு கேட்குது, ஒன்றும் செய்ய முடியாது. ரசிச்சு கேளுங்க. காகத்துக்கு சாப்பாடு போடப்படுது, ஒரு கொஞ்சம் சின்ன இலையில கொஞ்சம் சோறு போட்டு கீரை கொஞ்சம் அது அப்பா கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி, அப்புறம் பூசணிக்காய் கறி. பைத்தங்காய் கறி இங்கே வைங்க, பாவக்காய் கறி. சின்ன வைங்க, இல்லை மற்றது எங்களுக்கு மேலே வைங்க. அதில் மிளகாய், வாழைக்காய் பொரியல், மரவள்ளி, அப்பளம், தயிர், பருப்புக்கு மேலே ஊதும். ஓகே, குழம்பு. ஓகே, தண்ணி வேணுமில்ல, தூங்கி போங்க. ஜாபடி தாங்க குட்டி போடி.
அப்பம் சாப்பிட்டுட்டது, இனி நாங்க சாப்பிட போறோம். இனி என்ன பாக்கலாம், சாப்பிடுவோம். ஓகே, சாப்பிட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அது உங்களுக்கா? இது அப்பா. இவ்வளோதான் சாப்பாடு அப்பாவுக்கு. இது அப்பெல்லாம் போட்டேன். ஆ, போட்டேன். அப்புறம் இது அம்மாவுக்கு. பத்து வகை பொரியல், பத்து வகை சாதம். சாப்பிட்டு வாரேன், எல்லாம் ரெடி. சாப்பிட போறேன். இதுதான் என்னோட சாப்பாடு. சாப்பிட பார்க்கறேன். கம்மியா சாப்பிடுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்க. ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். அதை செய்ய பாருங்க. முடிஞ்சு 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 சாப்பிட்டு முடிஞ்சது. சாப்பிட்டு அப்புறம் எங்களோட வீட்டை கொஞ்சம் நாய் இருக்குது, பூனை நிற்குது. அதுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு இப்போதான் இருக்கணும். சரியா ஒன்று ஒன்று டைம் சாப்பிட முடிஞ்சது. கொஞ்சம் சாப்பிட்டு வேணா தூங்க மாட்டேன் இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கிடுவேன். இதுக்கு மேல தாங்க முடியாது. இன்னைக்கு ஒரு படம் பார்க்க போறேன். ஸோ ஒரு படம் மட்டும் பார்த்துட்டு பின்னிடம் என்ன நடக்குதுன்றதையும் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோவா பின்னிடம் நடக்கிறதையும் எடுத்து நான் இதில் போடுறேன். ஓகே. இரவு சாப்பாடு தோசை, அதுக்கு சட்னி அரைச்சிருக்கிறோம். அப்புறம் நல்ல தோசையுண்டு, நல்லெண்ணெய் விட்டு நான் சுட்டு காட்டேன் பாருங்க. அம்மா சுடுவா நான் எடுக்கிறேன். சட்னி சாம்பார் வைக்கல, என்ன மத்தியானம் வச்ச கறி இருந்து சட்னி மட்டும் அரைச்சது. பாருங்க தோசை எப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு. அண்ட் நல்லெண்ணெய் ஊற்றி எப்படி அம்மா சொல்கிறா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ₹300. எத்தனை லிட்டருமா? அதுவும் மேலே கிடக்கும் இல்லை. வாங்கி 175 மில்லி லிட்டர் விலை 300. இது முதல் என்ன விலையம்மா? 200. கொதிக்கு வழியா இருக்குல்ல. மன்னார்ல இருந்து வந்த பப்பாசி பழம், அது பழுத்துட்டுது. இது மருந்தடிக்காம மரத்துட்டு வந்த பழுத்த பழம், அதனாலதான் இந்த எறும்பு வலி நிக்குது. இல்லாட்டிக்கு மருந்தடிச்சாண்டா எறும்பு நிக்காது. வெட்டிட்டேன். இனி நான் சாப்பிட போகிறேன். சட்னிக்கு தோசையெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு பப்பாசி பழம் தேய் மடித்து கடித்தா தான் அந்த சாப்பிட்டு திருப்தி வரும். சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே. பார்த்தீங்களா, நிலவு, பெரிய நிலவு. இன்றைக்கு சித்திரை பௌர்ணமி நிலவு. எப்படி இருக்குன்னு நிலாச்சோறு. இந்த நிலா வெளிச்சத்தில் தான் இந்த பாம்புகள் இறதேடும், அதாவது நாகங்கள் இறதேடுறன்னு இரவு வருமென்று ஒரு ஐதீகம். படியா இருக்குல்லா, நகர்ந்துட்டு இருக்குது. ஓகே, இன்னைக்கு இவ்வளோ தான் வீடியோ. ஸோ நான் குளிச்சாச்சு. இப்போ தான் குளித்து நைட்டு இப்போது 8:30 ஆயிடுச்சு. ஸோ நைட்டில் நான் ஸ்கின்னுக்கு ஒன்றும் பண்ணுறது இல்லை. சும்மா ஒரு லிப்பா மட்டும் போடுவேன். அண்டு சும்மா ஃபேஸ் க்ரீம் அவ்வளோந்தான். ஓகே, இவ்வளோ தான். நீ தோசையெல்லாம் சுட்டாச்சு, பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டாச்சு. இப்படி தான் எங்களோட இந்தியன் நாள் முடிஞ்சது. சித்திரை பௌர்ணமி, வானத்தில் பெரிய நிலா தெரியுது. நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பையங்க. ஸோ
எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட வீட்டில் இன்றைக்கு என்னென்ன பண்ணுனீங்கன்றதை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் லைக் காமெண்ட் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இவ்வளோதான் வீடியோ. அண்ட் பவர் கட் ஆக போகுது, இப்போ தான் பவர் கட் ஆகி வந்தது, இப்போ மறுபடி பவர் கட் ஆக போதான், என்ன கொடுமையோ என்னோ தெரியல. இந்த இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் பாய் பாய். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திப்பட்டுக்கும். பாய் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க அண்ட் குட் நைட். இன்றைக்கு தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் குட் நைட் சொல்கிறேன். ஓகே, குட் நைட், பாய் பாய். Thank you.